உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று எட்டி என்னும் சொல்லை காண்போம். எட்டி என்பது வணிகர்களுக்கு தரப்பட்ட ஒரு பட்டம். பழைய காலத்தில் ஏன் அவர்களுக்கு எட்டி என்று பெயர் கொடுத்தார்கள் என்றால், எட்டி என்ற சொல்லுக்கு உயர்ந்தவன் மேலானவன் என்று ஒரு பொருள். அந்த எட்டி என்ற சொல்தான் செட்டி என்று மாறியது. அதுவே வடஇந்திய மொழிகளிலே சேட் என்று மாறிவிட்டது. வணிகர்களுக்கு வணிகர்கள் என்று ஏற்கனவே பெயர் இருக்கிறது. பிறகு ஏன் அதற்கு எட்டி பட்டம் தருகிறார்கள் என்று கேட்டால், வணிகர்களிலே சிறந்தவர்களுக்கு மன்னன் தங்கத்தாலான ஒரு 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 பரிசு ஒன்று அளிப்பான். அதுக்கு எட்டி பூ என்று பெயர். எட்டி பூ என்றால் எட்டி மரத்து பூ அல்ல, எட்டி என்ற பட்டத்துக்கு தந்ததுக்கு அடையாளமாக தரப்படுகின்ற ஒரு பொன்பூ. அந்த எட்டி பட்டம் பெற்றவர்கள் வணிகர்களிலே சிறந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள். அப்படி எட்டி பட்டம் பெற்றவர்களை அரசன் தன் அவையிலே சேர்த்து கொள்வான். ஏதேனும் அரசு தொடர்பான முடிவு எடுக்க வேண்டுமென்றால் என் பெயர் ஆயத்தை கூட்டுவான். எட்டு வகை அறிஞர்கள் அதிலே இருப்பார்கள். அந்த எட்டு பேர் அடங்கிய ஆராயத்தை எட்டு வகை நுதலிய அவையத்தானும் என்று தொல்காப்பியர் பாராட்டியிருக்கிறார். இதை அவையமுல்லை, அரசனுடைய அவையிலே இடம்பெறுகின்ற வணிகப் பெருந்தலைவன். ஒரு வணிகப் பெருந்தலைவனை அரசன் ஏன் ஒரு கருத்துரைக்காக அறிவுரை வழங்க அமைச்சருக்கு சமமாக அமைத்து கொள்கிறான் என்று கேட்டால், இந்த வணிகர்கள் திசையாயிரத்து ஆயிரவர், திசையாயிரத்து ஐநூற்றுவர் என்று உலகின் பல நாடுகளுக்கும் தலை வழியாகவும் கடல் வழியாகவும் செல்கிறார்கள். பல நாடுகளை பற்றியும் கிடைக்கின்ற பொருள்களை பற்றியும் உலக நடப்புகளை பற்றியும் எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள் அவர்கள். நேரடியாக ஒரு பட்டறிவு அனுபவம் அவர்களுக்கு உண்டு. ஆதலினால் வெளிநாடுகளை பற்றி, வெளிமக்களை பற்றி, உலகின் பல்வேறு பகுதிகளை பற்றி, நாட்டின் பல்வேறு பகுதியின் நிலைமைகளை பற்றி அறிய வேண்டுமென்றால் ஒரு வணிகர் பக்கத்தில் இருந்தால் போதும். எனவே பல ஊர்களுக்கெல்லாம் பொருள்களை கொண்டு போய் விற்று அந்த விற்று வருகின்ற வருமானத்திலே மிகுந்த ஊதியம் ஆதாயம் ஏற்பார்க்காமல் குறைந்த ஊதியமே லாபமே வைத்து பொருள்களை விற்பான். அந்த நேர்மைக்காக அவனை மன்னன் மேலும் பாராட்டினான். அந்த எட்டி என்பவர்களுக்கு எட்டு வகை நற்பண்புகள் இருக்க வேண்டும். எட்டு வகை நற்பண்புகள் கொண்டதனால்தான் அவன் எட்டி. ஒரு வணிகனுக்கு என்னென்ன எட்டு வகை குணங்கள் இருக்க வேண்டும் என்றால், அழுக்கார் இல்லாமை, பொறாமைப்படக்கூடாது, அடுத்தது அவாவின்மை, நிறைய பொருள் பணம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. எனவே வணிகத்திலே குறைந்த ஒரு ஒரு லாபம் வைத்து இருப்பதனாலே ஏழைகளாகிவிட்ட வணிகர்கள் கூட உண்டு. அத்தகைய வணிகர்களுக்கு அரசன் எட்டிப்புறவு என்று சில நில மானியங்களை கொடுப்பான். அதிக லாபம் வைத்து விற்காததனால் ஏழையாகிவிட்ட வணிகர்கள் இருப்பார்கள். அந்த ஏழையாயிட்ட வணிகர்களுக்கெல்லாம் கூட அரசன் நிலக்கொடை கொடுத்திருக்கிறான். இதுக்கு எட்டிப்புறவு என்று பெயர். இந்த எட்டு குணங்களிலே அழுக்கார் இல்லாமை, அவாயின்மை, வாய்மை உண்மை பேசுதல், தூய்மை தூய்மையாக இருத்தல், நல்ல புலமை நன்கு படித்தவர்களாக இருக்க வேண்டும், நடுவு நிலைமை, நல்ல நல்ல குடியினுடைய பெருமையை காப்பது, நல்லொழுக்கம், இந்த எட்டு குணங்களும் உடையதனால்தான் அவர்களுக்கு வணிகர்களுக்கு எட்டி பட்டத்தை மன்னன் கொடுத்தான். எட்டி போன்றே காவிதி என்ற பட்டமும் பெற்றவர்கள் உண்டு. பெண்களும் கூட பெரிய வணிகம் செய்திருக்கிறார்கள். அதுதான் பெரிய புதுமை. பெருங்கதையிலே எட்டி காவிதி பட்டம் தாங்கிய மயிலியல் மடந்தையர் என்ற சொல்லிலே பெண்களும் கூட வணிகம் செய்வதிலே வல்லவர்களாக இருந்தார்கள், அவர்களும் அரசனுடைய பாராட்டுக்குரிய எட்டி பட்டத்தை பெற்றிருந்தார்கள் என்று தெரிகிறது. இந்த பெண்களும் கூட வணிகத்தில் சிறந்தவர்கள் என்பது எப்படி தெரிகிறது என்றால், சிந்துவெளி முத்திரைகளிலே அந்த முத்திரைகளெல்லாம் வணிகர்களால் வெளியிடப்பட்டவை. அந்த வணிகனுடைய பெயர் அந்த முத்திரைகளிலே பொறித்து இருக்கப்பட்டிருக்கும். ஒரு முத்திரையிலே எவ்வி அக்கன் என்ற ஒரு பெயர் இருப்பதை நான் கண்டேன். எவ்வி என்பது பழைய தொல்குடி, இருங்கோவேல் மரபினருக்கு முந்தைய பாண்டிய கிளை மரபினர்கள் அவர்கள். எனவே எவ்வி அக்கன் என்ற ஒரு அம்மையார் கூட சிந்துவெளி நாகரிக காலத்திலே வணிகராக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது.
எட்டி என்ற பட்டத்தின் பெற்றதனாலே அந்த வணிகர்கள் நேர்மையானவர்கள் என்பதும் ஆண்களும் பெண்களும் வணிகரும் செய்தார்கள் என்பதும் நாட்டினுடைய பொருளாதாரம் ஏழை மக்களுக்கு எட்டாத வகையிலே விலையுயர்வுகள் உயரக்கூடாது என்று விலைவாசி கட்டுப்பாட்டை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் என்பதும் எட்டி என்ற சொல்லால் நமக்கு தெரிகிறது.